இந்த காம் டாட் ஜாவா டாட் பேசிக்ஸ் இந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ரிவர்ஸ் நம்பர் அப்படி ஒரு பேக் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் செக் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தடில் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறோம். யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் ஆகிற கிளாஸ் ஸ்கேனர். அதோட ஆப்ஜெக்ட் ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணுறேன், ஸ்கேன் அப்படின்னு. நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். இப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸில் எரர் காட்டுது. இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு எந்த பேக்கேஜ்லேருந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது நம்ம அதை கொடுத்துறோம். இம்போர்ட் ஸ்கேனர் ஜாவா டாட் யூட்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. இப்போது ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் இப்போ யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். இந்த இன்புட்டு தான் இன்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். யூசர்ட்டேருந்து வாங்கின இன்புட், யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோங்கிறத காட்டுறதுக்காக ஒரு சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் இங்கே சேர்த்துக்கிறோம். ப்ளீஸ் என்டர் நம்பர் அப்படின்னு சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா கரெக்டாக இதுக்கப்புறமா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதோட மாடுலோ வேல்யூ இன்ட் பி ஈக்குவல்ஸ் டு இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏ மாடுலோ 10 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், யூசர் இங்கே நம்ம 315ங்கிறது யூசர் கொடுத்துருக்கிற நம்பர்னால் இங்கே இப்போ பியோட வேல்யூ 315 மாடுலோ 10 அப்படிங்கிறது இந்த இடத்துல 5ங்கிற வேல்யூவை கொடுக்கும். இந்த ரிமைண்டர் மீதி எவ்வளவோ அந்த மீதியை மட்டும் நம்ம கொடுக்கும். மீதியை கொடுத்துருச்சு. இப்போது நான் சிஸ் அவுட் கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்கிறேன். சிஸ் அவுட் கொடுத்து பியை பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதானே. இதை பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ திரும்ப ஏவோட வேல்யூவை ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ டிவைட் பை 10 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல கரண்ட்டாக ஏவோட வேல்யூ 315 டிவைட் பை 10 அப்படிங்கிறது 31.5 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கும். ஆனால் இது ஒரு இன்டீஜருங்கிறதுனால 31 கொடுக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 31 கரெக்ட். இதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த லைனுக்கு போகணும். இந்த இன்ட் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கோங்கிறதுனால இன்னொரு தடவை டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. எப்படி கொடுத்துக்கலாம் சரியா? இதுக்கு அப்புறமா திரும்பவும் நான் இந்த லைனுக்கு போகணும், பியை பிரிண்ட் பண்ணணும், ஏவோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். இது ரிப்பீட்டடாக ஏவோட வேல்யூ அந்த 3ங்கிறத டச் பண்ணுற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக. அப்போது நான் இதை டூ அப்படின்னு கொடுத்துட்றேன். டூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டூவுக்குள்ளே இது எல்லாத்தையும் செய் அப்படின்னு சொல்கிறோம் சிஸ்டம்கிட்ட. கொடுத்துட்டு வைல் ஏ கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறத கொடுத்துறோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிற 5 ஸ்டெப். யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். இதை சைடில் எழுதி வைக்கணும்னா கெட் ஃபஸ்ட்டு கெட் இன்புட் நம்பர் ஃப்ரம் யூசர். யூசர்ட்டேருந்து என்ன இன்புட்டுங்கிறத வாங்கிட்டோம். அதில் ரெண்டாவது பாயிண்ட்டு எனக்கு இப்போ 315 யூசர்ட்டேருந்து வாங்கியிருக்கோம்னா 5ங்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்போ அதுக்கு யூஸ் ஆகிற ஆப்ரேட்டர் மாடுலோ ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டரை வச்சு லாஸ்ட் வேல்யூ என்னங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். கெட் லாஸ்ட் வேல்யூ ஆஃப் தி லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கிவன் நம்பர் கிவன் நம்பர் ஏ அதை எடுத்துக்கிடுறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷ் போட்டு ட்ரை பண்ணி மூணாவது பாயிண்ட்டு பிரிண்ட் தி லாஸ்ட் டிஜிட். இந்த லாஸ்ட் டிஜிட்டுங்கிறத பீல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதனால் இதை பிரிண்ட் பண்ணுறேன். நாலாவது பாயிண்ட்டு இப்போ என்னோடய நம்பராக 315 இருக்கக்கூடாது, இப்போ 31 மாறணும். 31 மாறணுங்கிறதுனால கொடுத்துருக்கிற நம்பரை 10 டிவைட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பரை 10 டிவைட் பண்ணிட்டோன்னா 315ங்கிறது 31.5 வரும். அதில் 31 மட்டும் எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம ஒரு இன்டீஜர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோம், இன்டீஜர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். நவ் சேஞ்ச் தி கிவன் நம்பர் டு கிவன் நம்பர் டிவைடட் பை 10
கிவன் நம்பர் டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்துட்றேன். இது எத்தனை தடவை நடக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரியா? அதை தான் டூ வைல. இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணிப்போம். ப்ளீஸ் என்டர் த நம்பர் 315 கொடுக்குறோம். 513 வந்துடுச்சா? இப்போ ப்ளீஸ் என்டர் த நம்பர். இப்போ டூ வைலுக்கும் வைலுக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னா, ப்ளீஸ் என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இங்கே ஜீரோன்னு கொடுத்துட்டா ஜீரோன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம கண்டிஷனில் முதல்ல டூன்னு கொடுத்துறோம். டூன்னு கொடுத்துட்டு தான் அப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணுறோம். இதுதான் டூ. இதே ப்ரோக்ராமை இந்த கண்டிஷனை, வைலுங்கிற கண்டிஷனை அப்படியே எடுத்து டூ போடாமல் மேலே கொடுத்து பார்த்தோம். இந்த செமிகோலன் கிடையாது, தேவையில்லை. இந்த செமிகோலன் மேலே கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவுட்புட்டுமே வராது. என்ன வித்தியாசங்கிறது புரியுதா? டூ வைலில் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தடவை வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வைல் செக் ஆகுது. வைலில் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் உள்ளது.